ஒரு சமூகத்தின் வளர்ச்சியானது அந்த சமூகத்தில் உள்ள பெண்களின் வளர்ச்சியை பொறுத்து நிர்ணயிக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு நமது இந்திய அரசியலமைப்பின் சிற்பியான திரு டாக்டர் அம்பேத்கர் அவர்கள் வந்து சொல்லியிருக்காரு. ஸோ அவர் வழியில் தமிழக அரசும் பல்வேறு விதமான புரட்சிகர திட்டங்களை பல்வேறு துறையில் வந்து செஞ்சுட்டு வராங்க. உதாரணத்திற்கு பார்க்கணும்னா பள்ளிக்கல்வித்துறையில் வந்து நான் முதல்வன் அப்படின்ற திட்டமாக இருக்கட்டும், இல்லை மருத்துவத்துறையில் இல்லம் தேடி மருத்துவம் அப்படின்ற திட்டமாக இருக்கட்டும், எல்லாமே மிகப்பெரிய ஒரு இம்பேக்டை ஏற்படுத்தக்கூடிய திட்டம். இதே வழியில் பெண்கள் முன்னேற்ற துறையிலும் பல திட்டங்களை வந்து தமிழக அரசு வந்து நடைமுறைப்படுத்திட்டு வராங்க. உதாரணத்துக்கு வந்து பெண்களுக்கு வந்து பேருந்தில் வந்து இலவச பயணம் அப்படின்றதா இருக்கட்டும், தமிழகம் முதல்வர் பெண் குழந்தைகள் பாதுகாப்பு திட்டத்தில் பெண் குழந்தைகளுக்கு வந்து 50,000 வந்து அவங்களோட வங்கி கணக்கில் டெபாசிட் செய்யப்பட்டு அவங்க 18 வயதை அடையும் பொழுது அந்த தொகையானது முதிர்வு ப்ளஸ் வட்டியோட வந்து அவங்க திரும்ப பெற்றிருக்கலாம். அந்த வகையில் இன்னொரு புரட்சிகரமான திட்டமாக இருக்கிறது கலைஞர் மகளிர் உதவித்தொகை திட்டம் தான். இந்த திட்டத்தை பற்றி நம்ம ஒரு ஷார்ட்ஸ் பேசியிருந்தோம். அந்த ஷார்ட்ஸில் நிறைய பேர் தங்களோட டவுட்ஸை வந்து ரைஸ் பண்ணியிருந்தாங்க. அந்த சந்தேகங்களுக்கு வந்து பதிலளிக்கும் விதமாக தான் இந்த வீடியோ வந்து நம்ம இப்போ பண்ணிகிட்ருக்கோம். நான் சேதுபதி வேலன், ராஜீவ்காந்தி ஐஏஎஸ் அகாடமியிலிருந்து. ஸோ கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டமானது அறிஞர் அண்ணாவின் பிறந்த நாளான செப்டம்பர் 15 அறிஞர் அண்ணாவின் பிறந்த ஊரான காஞ்சிபுரத்தில் தமிழக முதல்வர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் தொடங்கி வைக்கிறார். பேரறிஞர் அண்ணா அவர்கள் தமிழக முதலமைச்சர்கள் வரிசையில் ஒரு குறிப்பிடத்தகுந்த ஒரு இடத்தை பெற்றிருக்காது அப்படின்னு சொன்னால் அது மிகையாகாது. அவர் தன்னோட கவிதைகள், கட்டுரைகள், நாடகங்கள், புதினங்கள் வழியாக பெண்களோட வாழ்வு, மீட்பு, பெண்ணியத்தை பற்றி ரொம்பவே அதிகமாக பேசியிருக்காது. உதாரணத்துக்கு ஜனவரி மாதம் 1949 வெளிவந்த திராவிட நாடு அப்படின்ற இதழில் அவர் முதன் முதல்ல பெண்ணியத்தை பற்றி எழுதின சிறுகதையாக இருக்கட்டும், அதைத் தொடர்ந்து ரங்கோன் ராதா, பார்வதி பிஏ, ஒரு கன்னி விதவையான கதை, இந்த மாதிரி நிறைய தன்னோட எழுத்துக்கள் மூலமாக பெண்களோட முன்னேற்றத்திற்கு வந்து அரும்பாடு பட்டிருக்காரு அப்படின்னு சொன்னால் அது மிகையாகாது. ஸோ மகளிர் உரிமை தொகை பெற தகுதியுடைய குடும்ப தலைவர்கள் அப்படின்னு சொல்லி ஒரு சில கிரைட்டீரியாவை வந்து நிர்ணயம் பண்ணியிருக்காங்க. அது என்னென்னா, குடும்ப அட்டையில் குடும்ப தலைவர் என பெயரிடப்பட்டுள்ள பெண் குடும்ப தலைவியாக கருதப்படுவார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒரு சில குடும்ப அட்டையில் பெண்களே வந்து குடும்ப தலைவியாக வந்து கருதப்படுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க, அவங்க இதுக்கு எலிஜிபிள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒரு சில குடும்ப அட்டைகளில் வந்து ஆண்கள் வந்து முன்னிலைப்படுத்தப்பட்டிருப்பாங்க. அந்த மாதிரி சமயத்தில் அந்த ஆணோட மனைவி, அதாவது குடும்ப தலைவராக இருக்கிறவரோட மனைவி குடும்ப தலைவியாக கருதப்பட்டு அவங்களுக்கு இந்த 1000 ரூபா வந்து பெற தகுதியுடையவர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ திருமணமாகாத தனித்த பெண்கள், விதவைகள், அதாவது கைம்பெண்கள், திருநங்கைகள் தலைமையிலான ரேஷன் கார்டெல்லாம் இருந்ததுன்னா அதில் வந்து யார் வந்து தலைவியாக இருக்காங்களோ அவங்க இதுக்கு எலிஜிபிள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த மாதிரி குடும்பத்தில் ஒன்றிற்கும் மேற்பட்ட பெண்கள் 21 வயதை பூர்த்தி அடைந்திருக்க பட்சத்தில் அந்த குடும்பத்தில் இருக்கிற எல்லாரும் சேர்ந்து ஒருத்தரை நியமித்து அவங்க வந்து இந்த 1000 ரூபாய் உதவித்தொகையை பெறுவதற்கு வந்து தகுதியுடையவர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ பயனாளர்களின் பொருளாதார தகுதிகள், அதாவது அவங்க எந்த மாதிரி ஒரு எக்கனாமிக் ஸ்டேட்டஸில் இருந்தால் இந்த குடும்பத்தொகையை பெற தகுதியுடையவர்கள் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ குடும்பத்தின் ஆண்டு வருமானம், அது மாத வருமானம் கிடையாது, ஆண்டு வருமானமானது 2.5 லட்சம், அதாவது 2.5 லட்சத்திற்கும் குறைவாக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்தது வந்து 5 ஏக்கருக்கு குறைவாக நன்சை நிலம் இருக்கணும், அல்லது 10 ஏக்கருக்கு குறைவாக புன்சை நிலம் வைத்திருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்தது ஆண்டுக்கு அவங்களோட மின்சார பயன்பாட்டையும் வந்து ஒரு க்ரைட்டீரியாவாக வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஆண்டுக்கு வீட்டு உபயோகத்திற்காக 3600 யூனிட் மின்சாரத்தை விட குறைவாக வந்து பயன்படுத்தியிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ யாருக்கெல்லாம் மகளிர் உரிமை தொகை கிடைக்காது அப்படின்னா, சொந்த பயன்பாட்டிற்காக கார், ஜீப், டிராக்டர் மற்றும் கனரக வாகனங்கள் வைத்திருக்கிறவர்களுக்கு இந்த குடும்ப உரிமை தொகை பெறுவதற்கு தகுதி கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்தது இது ஒரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட், ஏன்னா இது சம்மந்தமாக தான் நிறைய பேர் வந்து க்வெஸ்சன் வந்து கேட்டிருந்தீங்க. ஏற்கனவே முதியோர் ஓய்வூதியம், அது மட்டும் இல்லாமல் விதவை ஓய்வூதியம், அமைப்பு சாரா தொழிலாளர் குடும்ப நலவாரிய ஓய்வூதியம் பெறும் குடும்பங்களுக்கு உரிமை தொகை கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவங்க கவர்மெண்ட்லேருந்து ஏதாவது ஒரு விதத்தில் ஓய்வூதியம் வாங்கிட்டு இருந்தாங்கன்னா அதுக்கு இவங்க எலிஜிபிள் கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
ஸோ மத்திய மாநில அரசு ஊழியர்கள், மத்திய மாநில அரசில் தற்பொழுதைக்கு அரசு ஊழியராக பணிபுரியவராக இருக்கட்டும், இல்லை பணிபுரிந்து அதோட ஓய்வூதிய பலன்களை அனுபவிப்பவராக இருந்தாலும் அவங்களுக்கு இந்த ஓய்வூதியம் கிடைக்காது அப்படின்னு இருக்காங்க. ஸோ ஊராட்சி மன்ற வார்டு உறுப்பினர்களை தவிர தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்கள் பிரதிநிதிகளுக்கும் கிடைக்காது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆண்டுக்கு 50 லட்சத்திற்கும் மேல் விற்பனை செய்து அதற்கு சரக்கு மற்றும் சேவை வரி, அதாவது ஜிஎஸ்டி கட்டுறவங்களுக்கும் இதுக்கான எலிஜிபிள் கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்தியாவிலே தமிழகம் அப்படின்றது ஒரு யூனிக்கான மாநிலம். அது ஏன்னா தமிழகத்தை வந்து லேண்ட் ஆஃப் சோஷியல் ஜஸ்டிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, அதாவது ஒரு சமூக நீதி மாநிலம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த சமூக நீதியானது மக்களுக்கு இடையிலும் இல்லாமல் ஒரு பாலின சமத்துவத்தையும் வந்து உறுதிப்படுத்துறதுக்கு தமிழக அரசு பல்வேறு திட்டங்களை எடுத்து வருகின்றதுன்றது குறிப்பிடத்தக்கது. நன்றி.